ஜி, எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. நானும் அதை வந்து பல கோயில்களுக்கு போகிறேன். சமீபத்தில் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போனேன். அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல குலதெய்வத்தை கும்பிட்டியான்னு கேட்டார். நான் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் பெரிய குறைன்னு சொன்னார். இந்த குலதெய்வத்தை கும்பிடாது அவ்வளோ பெரிய தவறா? அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருதா? கட்டாயம் குலதெய்வத்தை மறந்தவன் வாழ்க்கையில் எந்த ஒரு சுபிக்ஷத்தையும் அடைய முடியாது. இது ஒரு பெரிய உண்மைங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இது எப்படின்னா, இயற்கையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பாடகராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒரு பெரிய பின்னணி பாடகர், பயங்கர உங்கள் பாட்டுக்கு இந்த உலகமே அடிமைன்னு வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. அதற்காக நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு பாடல் சொல்லி கொடுத்த அந்த குருநாதரை வணங்குறீங்க. உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் சொல்லி கொடுத்த அந்த முதல் வாத்தியார், அந்த குருவை நீங்கள் டெய்லி வணங்குறீங்க. அதுக்கடுத்தது அடுத்த நிலையில் சொல்லி கொடுத்தவருக்கு அவருக்கும் தினந்தோறும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு நீங்கள் இந்த கலைக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய ராஜமாதங்கியோ இல்லை கலையரசியோ இல்லை அந்த தேவியை நீங்கள் கும்பிடுறீங்க. அதுக்கப்புறம் குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு குருநாதரை கும்பிடுறீங்க. இது எல்லாம் கரெக்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களை சாப்பாடு போட்டு உங்களை இந்த பூமியில் பெற்றெடுத்த தாயின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து இசையெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரல, ஆனால் அவங்க தான் உங்களை பெற்று இந்த பூமிக்கே கொண்டு வந்தது. அவங்கள மறக்கலாமா? முதல்ல அம்மாவை கும்பிடணும். அது உங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்த தந்தையை கும்பிட வேண்டும். தாய் தந்தை தான் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலை மற்றும் மற்ற எப்படி ஒரு ஹையரார்க்கி இருக்குதோ அதே போல் இயற்கையிலேயும் ஒரு பெரிய ஒரு சட்ட அமைப்பு இருக்குதுங்க. அதாவது இந்த அண்ட சராசரத்தில் மொத்தம் 750 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா. இந்த 730 கோடியோ 40 கோடி மக்களும் இந்த பூமியில் எப்படி வந்து பிறந்திருக்கிறாங்க? இப்போ ஒருத்தர் இந்தியாவில், அதுலேயும் வடநாட்டில் ஒர்க்க தெக்க தென்னகத்துலேயும் இந்த ஊரில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, மதுரையில் ஒருத்தர், திருநெல்வேலியில் ஒருத்தர், திருச்சியில் ஒருத்தர், கோவையில் ஒருத்தர், வடநாட்டில் பாம்பேயில் ஒருத்தர், புனேயில் ஒருத்தர், இந்தியாங்கிற நாடை விட்டுட்டு ஒருத்தர் லண்டனில், ஒருத்தர் அமெரிக்காவில், ஒருத்தர் மெக்சிகோவில், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில். இதெல்லாம் எப்படி நடக்குது? இது ஏன் நான் இங்கே வந்து பிறந்தேன்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செட்டப்பு. அதாவது பிறந்ததுக்கப்புறம் இந்த பூமியில் இந்த தாயை நீங்கள் வணங்குறீங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸிஸ்டன்ஸில் ஒரு பெரிய பிரிவினை இருக்குது, பெரிய ஒரு சட்டம் இருக்குதுங்க. இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் திங். இது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனால் இது எல்லாமே சேர்ந்து கடைசியில் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், ஏக இறைவன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கீழே ஒரு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பிரிச்சிருக்காங்க. அதை பிரித்து அதில் ஏகப்பட்ட மந்திரி, ஒரு மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. எப்படி இப்போ நம்ம நாட்டு பிரதம மந்திரி இருக்கார், ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸு, ஃபினான்ஸு, ஹெல்த்து, ஹோமு, டிஃபென்ஸுன்னு இருக்கோ, அண்ட சராசரத்திலும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. வியாழன் ஒருத்தர் இருக்காரு, சூரியன் ஒருத்தர் இருக்காரு, சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, வெள்ளின்னு ஒன்று இருக்குது. எப்படி இது மாதிரி இருக்குதோ ஒரு செட்டப்பில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு கீழே நிறைய தெய்வங்கள் இருக்குது, உபதெய்வங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வரிசையாக குட்டி தேவதைகள் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செக்டர் இருக்கும். மூலம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா உங்களுடைய குலம்னு ஒன்று இருக்கும். எப்படி ஃபாரினர்ஸ்லேருந்து இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்கள் வந்து இந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டுக்காரன், கடைசியில் இந்தியன், அதுலேயும் வட இந்தியன், தென் இந்தியன் அப்படின்னு எப்படி பிரிவினை வருதோ, கடைசியில் உங்களுடைய குலம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இயற்கையிலிருந்து ஒரு ஆள், அதுக்குன்னு சூட்சமத்தன்மையில் ஒரு ஆள் இருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் அவரோட ஆசிர்வாதம் இல்லாமல் இந்த மேலே இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் என்ன தான் நீங்கள் அக்சஸ் பண்ணாலும் பலன் கிடைக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி உங்கள் வாழ்க்கைங்கிற கெரியரில்
மிக உச்சத்துக்கு நீங்க பாடல்ல ஒரு பெரிய கலைஞனாக மாறி ஒரு குருவை சந்திச்சிங்களோ, அப்போ வந்து உங்க தாயை நீங்க மறந்துட விடக்கூடாது. அவங்க உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரல, பட் அவங்க தான் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த குலதெய்வம்ங்கிறது ஒரு தாய் மாதிரி, அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களோட பிளஸ்ஸிங்கை நீங்கள் வாங்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் தொடங்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட், முதல்ல உங்களுடைய குலதெய்வம் யாருங்கிறது தெரியலன்னா அதை கண்டுபிடிங்க. முதல்ல அவரை போய் வணங்குங்க. எப்பொழுதுமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. எப்பயுமே அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவர் கூட ஒரு தொடர்பு இருக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த பூமியில் உங்களை இழுத்துட்டு வந்து ஒரு செக்டை கிரியேட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சது அவர் தான். ஸோ அவருடைய ஆசிர்வாதம், அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் இருந்தால் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு வரும். அதை விட்டுவிட்டு நீங்கள் மேலே போய் யார் யாரையோ பார்க்குறீங்க, விநாயகரை பார்க்குறீங்க, பெருமாளை பார்க்குறீங்க, மாதங்கியை பார்க்குறீங்க, தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க, சிவனை பார்க்குறீங்க, குலதெய்வத்தை விட்டாச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, கீழே இருக்கிறவன் விடமாட்டான். அண்டர்ஸ்டாண்ட், மிகப்பெரிய உண்மை, குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, கட்டாயம் வழிபட வேண்டும்.